எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அவள் ஒரு தென்றல் நாவலின் பகுதி ஐந்து அன்று இரவு தன்னை கவனிக்க வந்த மருமகள் உள்ளே நுழையும் முன் தஞ்சாவூர் கதம்பத்தின் மனம் கம் என்று உள்ளே வந்து வீசுவதை ரத்தனம்மாள் உணர்ந்தாள் சுகந்தி வந்த பிறகு என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்பதை படுத்தபடியே அவளால் ஊகிக்க முடிந்தது கஞ்சி டம்ளரை வாய் அருகில் வைத்து உபசரித்த மருமகளின் முகத்தை கூர்ந்து பார்த்தால் ரத்தனம்மாள் முகம் கழுவி லேசாக பவுடர் பூசி பொட்டு வைத்துக் கொண்டு வந்திருந்தாள் ஆனால் அந்த ஒப்பனையை மீறி இமைகள் சிறிது வீங்கி கண்களின் கரையோரம் சிவந்திருந்ததை நன்றாகவே பார்த்து விட்டாள் ரத்தனம்மாள் முரளியின் முரட்டுத்தனமான பேச்சுதான் அவளது அழுகைக்கு காரணம் இயல்பாக ஒரு தாயின் மனதிலே எழும் கோபம் அவளுக்கு ஏற்பட்டது மூடி மறைப்பானேன் அவளிடம் விளக்கமாக சொல்லிவிடுவது நல்லது ரம்யா இப்படி உட்காரம்மா மாமியார் அன்புடன் தன் அருகில் கிடந்த நாற்காலியை காட்டினாள் முரளி படுக்க போயிட்டானா முன்னெச்சரிக்கையாக கேட்டுக்கொண்டாள் ரத்தனம்மாள் இன்னைக்கு என்ன பார்க்க வந்தாலே சுகந்தி அந்த பொண்ணு நமக்கு ஒரு வகையில தூரத்து உறவு அப்படித்தான் அவங்க சொன்னாங்க ரம்யா முணுமுணுத்தாள் பக்கத்து கிராமம் அவங்க ஊரு அவளுடைய அப்பா ஓய்வு பெற்ற பள்ளிக்கூட வாத்தியார் சுகந்திக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் கூட பிறந்தவன் அவன் படித்து இராணுவத்திலே சேர்ந்து விட்டான் அவனுக்கு கல்யாணமாகி ஆக்ரா பக்கம் இருப்பதாக கேள்வி எப்போதாவது தான் விடுமுறை கிடைத்தால் வருவான் வந்தால் என்னை பார்த்துட்டு போற பழக்கம் அவனுக்கு உண்டு ஓரளவுக்கு அந்த குடும்பம் உங்களோட நெருங்கி பழகிட்டு வந்ததுன்னு சொல்றீங்கத்த ஆமாம்மா அவ அப்பாவுக்கு தனது மகளை சகலகலா வழியாக்கணும்னு ஆசை சின்ன வயசுலேயே அவளுக்கு பக்கத்து டவுன்ல இருந்து வாதியார வளவச்சு வீணை வீண கொடுத்தார் அவளும் கெட்டிக்காரியா அத வாசிக்க விரைவில் கத்துக்கிட்டா உள்ளூர் பள்ளிக்கூட படிப்பு முடிஞ்சதும் அவளை திருச்சிக்கு அனுப்பி படிக்க வச்சார் அவ அப்பா அங்கே ஹாஸ்டல்ல தங்கி பெண்கள் கல்லூரியில பிஏ படிச்சு முடிச்சா லீவுக்கு வரும்போதெல்லாம் அவளும் அவ அம்மாவும் எல்லக்காளி கோயிலுக்கு கும்பிட வருவாங்க சாயங்காலமா ஊருக்கு போற பழக்கம் என்ன அந்த பொண்ணு அத்தைன்னு உறவு கொண்டாடுறது உண்டு பிஏ பட்டம் வாங்கின பிறகு இங்கே அதிகம் வர்றதில்ல கல்யாண வயசு பொண்ண இங்கும் அங்கு அவங்க அம்மா அழைச்சிட்டு போறதில்ல வீட்டோட அடக்கமா இருக்கணும்னு நான் எண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு முட்டாள் உண்மையை தெரிஞ்சுக்கல என்ன நடந்தது அத்த கவலையுடன் ரம்யா குறுக்கே கேட்டாள் என்ன நடக்குமோ அதுதான் நடந்தது முரளியும் அப்போது திருச்சியில ஹாஸ்டல்ல தங்கி பட்டப்படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பழகி ஒருத்தரை ஒருத்தர் ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க ரம்யாவின் நெஞ்சு வேகமாக பக் பக் என்று அடித்துக்கொண்டது காதல் அனுபவம் உண்டு என்றாரே அந்த அனுபவத்தின் கதாநாயகியா இந்த சுகந்தி அடிவயிற்றை நெருப்பு கவ்விக்கொண்டு விட்டது போன்றதொரு அடக்க மாட்டாத எரிச்சல் ரம்யாவுக்கு முரளி தன் எண்ணத்தை என்கிட்ட சொன்னப்போ நான் ஒத்துக்கவே இல்லை ஏன் ஏன் அவங்களும் பார்க்க அழகா இருக்காங்க வீணை வாசிப்பாங்கன்னு சொல்றீங்க நல்ல குடும்பம் பக்கத்து ஊர் வேற ஏன் அத்த படிச்சுட்டா வாத்தியம் இசைக்க தெரிஞ்சுட்டா அழகா இருந்துட்டா போதுமா சுகந்திக்கு பொறுமையே கிடையாது ரொம்ப டாம்பீக பழக்க வழக்கங்கள் உண்டு இறைஞ்சு பேசுவா இவ நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டா முரளிய பாடா படுத்துவான்னு நான் மறுத்துட்டேன் முரளி பிடிவாதமா இருந்தான் நானும் சட்டுன்னு விட்டு கொடுக்கல காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க முரளிக்கு அவள் இருந்த மோகத்துல மூளை மங்கி போயிருந்தது கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கட்டிப்பேன் இல்லாட்டா தாளம் முழுவதுமே தனி மனிதனாவே வாழ்ந்துட்டு போறேன்னு ரொம்ப வீம்பு பிடிச்சான் கடைசியில நான் விட்டு கொடுத்தேன் மொரப்படி ஒரு நாள் நான் போய் பொண்ணு கேட்டேன் ஒப்புதல் கொடுத்தாங்க பெரியவங்க கல்யாண செலவுல இருந்து நகைகள் போட்டு கூரை எடுக்கிறவரை எல்லாம் பிள்ளை வீட்டை சேர்ந்தது வரதட்சணைங்கிறதுல நம்பிக்கை இல்லை பொண்ணு மட்டும்தான் கட்டி கொடுப்பேன் மீதி பொறுப்பு உங்களோடதுன்னு ஐயா கண்டிப்பா பேசிட்டாரு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன் அறுவடைக்கு பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்பதான் கையில நாலு காசு இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒப்புக்கொண்டாங்க அதுவரை இந்த சங்கதி கொஞ்சம் ரகசியமாகவே இருக்கட்டும்னு சொன்னார் அவர் ரெண்டு வீட்டவங்களுக்கும் ரொம்ப நெருக்கங்கிறது பல பேர்த்துக்கு தெரியும் ஆனா கல்யாண பேச்சு வார்த்தை நடந்துட்டு இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது முரளி அப்போதெல்லாம் வீட்லேயே தங்கறது கிடையாது ரொம்ப அரிது வயக்காட்டு வேலைகளை அவசரமா கவனிச்சுட்டு பக்கத்து கிராமத்துக்கு போயிடுவான் நினைச்சப்போ அங்கே ஓடி போய் நிக்க வேணும்னு தான் ஸ்கூட்டரே வாங்கிக்கிட்டான் அப்படி ஒரு ஈர்ப்பா அந்த சுகந்தி மேல கேட்க கேட்க ரம்யாவுக்கு பொறாமை பொங்கிக் கொண்டு வந்தது எனக்கு மட்டும் உள்ளூர ஒரு ஒருத்தல் இருந்தது இந்த கல்யாணம் நடக்குமா இந்த ஐயா பணாச பிடிச்சவர்னு சொல்லிக்கிறாங்களேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் எங்க மகனுக்கு அந்த பொண்ணை கேட்டிருக்கோம் ஒப்புதல் தந்தாங்கன்னு நான் ஊரு பூரா டமாறு அடிக்காம இருந்தது ஒரு வகையில நல்லதாவே போச்சு என்ன நடந்தது கல்யாணம் கூடி வராம நின்னு போச்சாத்த நிச்சயதார்த்தம் ஊரறிய செஞ்சு முடிக்கிறதுக்கு முந்தையே பெண்ண பெத்தவர் முந்தி கொண்டு விட்டார் ஒரு நாள் கால அந்த வாதியார் ஐயா திடுதிப்புன்னு இங்க வந்து நின்னார் எங்க குலதெய்வத்துக்கு பூக்கட்டி பார்க்க போனோம் மறுப்பு வந்து விட்டது மனசு சரியாவே இல்லை அதனால நீங்க முரளிக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில என்னையும் என் மகனையும் மேல்வெட்டிய உதரி எரியராப்ல வீசிட்டார் வெறும் பேச்சு வெறும் பேச்சுவார்த்தையோட தானே இருந்தது அந்த சங்கதி அதனால பெண்ண கொடுக்க அவர் மறுத்ததுனால நாங்க எதுவும் செஞ்சிக்க முடியல கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிர் உங்க மனசுல நெருடல் ஏற்பட்ட பிறகு சம்பந்தம் செஞ்சுக்கிறது குடும்பத்துக்கும் நல்லதில்லை நானும் விட்டு கொடுக்காம பேசி முடிச்சேன் சங்கதி வேறன்னு பிறகுதான் தெரிஞ்சது திருநெல்வேலியில பிரபல வியாபாரியான அவருடைய தூரத்து உறவுக்காரர் தன் மகனுக்கு சுகந்தியை கேட்டுக்கிட்டு வந்திருக்கார் காரு பங்களா வைர நகைங்கன்னு சொன்னதும் சுகந்தி ஒரு நொடியில காதல வீசி எரிஞ்சிட்டு அந்த பையனை கட்டிக்க தயாராயிட்டா ஒரே மாசத்துல விரைவா கல்யாணம் நடந்தேறி அவன் புக்ககம் போயிட்டான் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த ரம்யாவின் மனம் வேதனைப்பட்டது காதல் என்று ஒரு கயவன் அவளது நகைகளுடன் அவளை ஏமாற்றி விட்டு ஓடி போன போது அவள் எப்படி மனமிடிந்து போனாள் வெட்கத்திலே துடித்து போனாள் செத்துவிடக்கூட ஒரு நாள் முடிவு செய்தாளே அப்பப்பா எத்தனை பெரிய அதிர்ச்சி அதே அதிர்ச்சியை பாவம் அவள் கணவனும் அனுபவித்திருக்கிறார் காதல் என்று கல்யாணம் வரை நெருங்க விட்டு மனதை மாற்றிக்கொண்டு வேறு ஒருவனுக்கு கழுத்தை நீட்டிவிட்ட அந்த அக்கிரமக்காரியை பணப்பேயை தாம்பிக பிசாசை கண்டதும் அவருக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்ததில் வியப்பில்லை அவள் நன்றாக குடியும் குடித்தன்மமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஒரு குழந்தைக்கு தாயாகியும் போனாள் ஆனால் முரளி பைத்தியக்காரன் அந்த காதலில் ஏற்பட்ட தோல்வியால் அதிர்ந்து போய் ரொம்பவும் ஆடி போனான் ஏக்கம் பிடித்தவனாக சன்னியாசி போல அவன் எதிலும் பிடிப்பில்லாமல் இருந்ததை பார்த்த பெத்த மனம் எப்படி இருக்கும் சொல்லு நீயே யோசிச்சு பாரு அத்தை நீங்க ரொம்பவே அத்தை நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க எனக்கு புரியுது வெளியில போன மகன் சட்டுன்னு வீட்டுக்கு வராட்டா நான் பயந்து போய் வாசல்லையே நின்றுக்கிட்டு இருப்பேம்மா குளிரலையில இருந்து சீக்கிரம் வெளிவராம குளிச்சுக்கிட்டு இருந்தா கூட பயந்து போய் முரளி முரளி இன்னுமா குளிக்கிறேன்னு பல தடவை கூவி அழைப்பேன் காதல் தோல்வியை தாங்க முடியாம தன்னை மாய்ச்சுக்கிறவங்களை பத்தி பத்திரிகையில் அப்பப்போ படிக்கிறோம் இல்லையா எனக்கு அப்படி ஒரு திகில் கூட இருந்தது நம்ம புள்ள இப்படி இருக்கானே ஏதாவது எக்கச்சக்கமா செய்துகிட்டா என்னதான் செய்வேனா ஒரே மகனை பெத்து வச்சுக்கிட்டு தொட்டு தொட்டு பார்த்து வளத்தவளாச்சே கவலைப்பட்டு அதுவே எனக்கு பெரிய சீக்காக ஏற்கனவே ரத்த இந்த கவலை நோயாகி ஒரு நாள் மயக்கம் போட்டு நினைவில்லாமல் விழுந்துட்டேன் பாவம் முரளி என்னை ரொம்பவே கவனிச்சான் ஆனா அதுக்கு பிறகு ஒரு பக்கம் கை கால் விளங்காம இப்படி ஒரே அடியா படுத்துக்கிட்டேன் மாமியாரின் கண்களில் புரண்ட கண்ணீரை மெல்ல துவாலையால் ஒத்தி எடுத்தால் ரம்யா கவலைப்படாதீங்க உங்களையெல்லாம் கவனிச்சுக்க நான் வந்திருக்கேனே ஏன் மனசு சங்கடப்படுறீங்க தெம்பாக பேசினாள் ரம்யா கல்யாணமே வேண்டாம்னு மனசு ஒடிஞ்சு போய் நான் பார்த்த பொண்ணுங்களையெல்லாம் அதுக்கு பிறகு ஒதுக்கிட்டே வந்தான் எனக்கு கை கால் விளங்காம போனது கூட ஒரு விதத்துல நல்லதா போச்சு வீட்டையும் என்னையும் கவனிக்க ஒருத்தி வேணுங்கிற எண்ணம் அவனுக்கே வந்தது பிறகு நீ வந்த தழுதழுத்தாள் ரத்தனம்மாள் நடந்து போனதை பத்தி நாம மறந்துடுவோம் அத்த ஆறுதலாக சொன்னாள் ரம்யா நீ வந்த பிறகு எல்லாத்தையும் மறந்து மகிழ்ச்சியோட குடிதனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் முரளி நானும் என் நோய மறந்து தான் இருக்கேன் அதை எல்லாத்தையும் கெடுக்கிறாப்புல இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறாளே அந்த படுபாவி சுகந்தி அவளுக்கு என்ன துணிச்சல் இருக்கணும் என் மகனை வேண்டாம்னு உதறிவிட்டவளுக்கு அத்தை உறவு கொண்டாட என்ன யோகியத பணத்திமறுதான் காரணம் உங்களை பார்க்க வந்தாங்க வந்துட்டு போகட்டு ஏத்த மனசை வீணாக ஏன் அழட்டிக்கிறீங்க என்ன பார்க்க வரலம்மாவ உன்னை பார்த்துட்டு நீயும் முரளியும் எப்படி குடித்தனை செய்யறீங்கன்னு வேவு பார்க்க வந்தா கபடமில்லாத மனிதனை காதல் என்று மோசம் செய்து மனதை உடைய விட்டு வேடிக்கை பார்க்குற பெண்ணுகளும் இருக்காங்கங்கிறதுக்கு இவ ஒரு உதாரணம் இப்படிப்பட்டவங்க எல்லாம் வெறும் ப பட்டாம்பூச்சிக தான் ஆசை காட்டி மினுக்குவதோட சரி ஒரு ஆண் பிள்ளைக்கு மனைவி என்று உறுதியான துணையாக இருக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் வெறும் பகட்டுக்காரிகள் நல்ல வேலை என் மகன் தப்பினான் இல்லாட்டா அவன் நட்டாத்துல நின்றுப்பான் என்ன புண்ணியமோ நீ வந்திருக்கமா பெருமூச்செறிந்தபடி ரத்தனம்மாள் சுவற்றில் மாட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தாள் நீ தூங்க வேணாமா நேரமாச்சு போமா என்றாள் ரத்தனம்மாள் அவளும் முரளியும் நடத்தும் போலி வாழ்வை மாமியார் புரிந்து கொண்டு விட்டாள் பாவம் எத்தனை வேதனைப்படுவாள் புற்ற உணர்வுடன் புழல் விளக்கை அணைத்துவிட்டு விடிவிளக்கை போட்டாள் ரம்யா கதவை மெல்ல சாத்திவிட்டு வெளியே வந்தாள் முரளி உறங்கப் போகாது மாலை பத்திரிகையே புரட்டிய வண்ணம் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தான் நேத்து நீங்க பால் சாப்பிட மறந்து படுத்து தூங்கிட்டீங்க பால் டம்ளரை அவனிடம் நீட்டினாள் சுட்டுவிடும் என்பது போல அவளது கைவிரல் தன்மீது படாதவாறு அவன் டம்ளரை வாங்கிக் கொள்வதை கவனித்தாள் ரத்தனம்மாள் தமது மகனை பூரணமாக புரிந்து கொள்ளவில்லை அவருக்கு அந்த காதல் ஏமாற்றத்தில் ஏற்பட்ட பாதிப்பு இன்னும் மனதை விட்டு அகலவில்லை சுகந்தி வந்ததும் அப்படி அவர் கோபப்பட்டதன் காரணம் இப்போது புரிந்துவிட்டது இன்னும் அவருக்கு அவள் மீது காதல் கனலாக மனதில் மூண்டி எரிகிறது தன்னை உயிருக்குயிராக நேசித்தவள் இன்னொருவன் மனைவியாகிவிட்டாளே இனி என்ன செய்ய முடியும் இயலாமையால் பொங்கி எழுந்த கோபம் இவர்கள் இருவருக்கும் ஒரே தினுசான அனுபவம் ஆனால் அவள் அதனால் ஏற்பட்ட கசப்பை மறந்து இப்போது எப்படி மாறிவிட்டிருக்கிறாள் மெல்ல துளிர்விட்டு வளர்ந்து அரும்பு கட்டி மொட்டைவிழ்த்து கொண்ட மலர்போல அவள் உள்ளத்தில் கணவன் மேல் அன்பு வளர்ந்து விட்டிருக்கிறது ஆனால் அவர் இன்னமும் சுகந்தியை நினைத்து கொண்டு கொண்டிருக்கிறார் அது வாழ்க்கையின் வருங்காலம் இதே ரீதியில் போய்கொண்டிருந்தால் ரொம்ப களைச்சு போயிருக்க நீ போய் படுத்து தூங்குறது தானே முரளி கேட்டதும் திடுக்கிட்டு போனால் ரம்யா இங்கே நிக்காத நான் என் பழைய காதலியை நினைத்து உருகிக் கொண்டிருக்கிறேன் நீ என் அறைக்கு போய்விடு என் மனதை குழப்பாதே என்று மறைமுகமாக உத்தரவிடுகிறாரா சமையலறை காரியங்களை துரிதமாக முடித்துவிட்டு அவள் அவனை தாண்டி கொண்டு தன் அறைக்குப் போனாள் அதை கூட கவனிக்காது பத்திரிகையும் படிக்காது அவன் எங்கேயோ பார்த்தபடி மெய்மறந்து உட்கார்ந்திருந்தான் தனது பழைய காதலியை நினைத்துத்தான் இந்த மனப்போராட்டம் சந்தேகமே இல்லை அரைக்கதவை சாத்திக் கொண்டு விளக்கை அணைத்து பாயின் மீது படுத்தவளுக்கு துக்கம் குமுறிக் கொண்டு வந்தது அவளைப் போல கணவனும் மனதை மாற்றிக் கொண்டு விட்டிருந்தால் வாழ்க்கை இருவருக்கும் சுவையாகி விட்டிருக்குமே இப்போது முரளி பழைய காதலி சுகந்தியை நினைத்து மனம் புழுங்க அவள் தனது கணவனது போராட்டத்தை உணர்ந்து கண்கலங்க வேடிக்கையான வாழ்க்கைதான் வெகுநேரம் அமைதியின்றி பாயின் மீது புரண்டு கொண்டிருந்தாள் ரம்யா அன்று காலை தபாலில் பெரியம்மாவிடமிருந்து கடிதம் வந்திருந்தது நீங்கள் சுகமாக ஊர் சேர்ந்து விட்டதாக மாப்பிள்ளை கடிதம் போட்டிருந்தார் அதன் பின் உன்னிடமிருந்து கடிதத்தை எதிர்பார்த்தோம் ஆனால் காணவில்லை நீ சுகமாக இருக்கிறாயா ஊர் பிடித்திருக்கிறதா என்று கவலையாக இருக்கிறது வருகிற மாதம் ஏழாம் தேதி உன் அண்ணன் சரவணனுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டிருக்கிறது பெண் சென்னையை சேர்ந்தவள் பெரிய இடம் லலிதா கல்யாண மண்டபத்திலே நடக்கப் போகிறது நீயும் உன் கணவரும் கட்டாயம் கல்யாணத்துக்கு வர வேண்டும் முன்னதாக வந்தால் மிக்க உதவியாக இருக்கும் என்று பெரியப்பா எழுதச் சொன்னார் கடிதத்தை படித்ததும் அவளுக்கு ஒரே பரபரப்பு கணவனது காதலுக்கு ஏங்கியபடி அமைதியின்றி உள்ளூர புழுங்கினாள் என்பது பெரியப்பா வீட்டுக்கு தெரியவே கூடாது அவள் மிகவும் வசதியாக மகிழ்ச்சியாக கணவனுடன் வாழ்கிறாள் என்று அவர்கள் புரிந்து வகையில் பெட்டி நிறைய பட்டு சேலைகளுடன் மேனியை நகைகள் அலங்கரிக்க கைப்பையில் பணம் குழுங்க பெரியப்பா வீட்டில் போய் இறங்க வேண்டும் வேலைக்கு ஒரு அலங்காரத்தில் அவர்களை திகைக்க வைக்க வேண்டும் கந்தல் சேலையிலே சென்றில்லா போல் இருந்த ரம்யாவை இப்போது பாருங்கோ என்று அவர்களை வியப்பில் ஆழ்த்த வேண்டும் வீடா பெரிய மாளிகை போல இருக்கு தோட்டத்துல காய்கள் மீதியாரது தரவமாடு மாடு நாலு கொட்டில்ல நிற்கிது பாலுக்கும் தயிருக்கும் நெய்க்கும் பஞ்சமே இல்லை பூச்செடிங்க ஏராளம் அத்தனையும் தொடுத்து தலையில வச்சுக்கத்தான் எனக்கு நேரம் இல்லை தலையில் சுமையாக நான் பூ வைக்கிறத பார்க்க மாமியாருக்கு கொல்ல ஆசை என் கணவர் வீட்டு சாமான்களை தாமே வாங்கி போட்டு வருகிறார் ஆனாலும் என் கை செலவுக்கு மாசம் கணிசமாக பணம் வேறு தருவார் இந்த நகையெல்லாம் என் மாமியார் செய்து போட்டது இந்த சேலையா போன வாரம் திருச்சிக்கு போன என் கணவர் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தார் மாதத்துக்கு ஏதாச்சும் ஒரு புது சேலை வாங்கிட்டு வந்துடுவார் வேண்டாம்னாலும் கேட்கவே மாட்டார் பெரியம்மா கேட்க போகும் கேள்விகளுக்கு பட் பட் என்று பதிலளிக்கப் போகிறாள் ரம்யா யார் தலையிலாவது கட்டணும்னு என்னை வீட்டை விட்டு சட்டென்று வெளியே அனுப்புனீங்க இப்ப பாருங்க எல்லா நிறைகளுடனும் வந்து நிக்கிறேனா பெரியம்மா பொறாமையிலே மனம் குமைய வேண்டும் கற்பனையில் பலவாறு எண்ணியவளாக கடிதத்தை கணவனிடம் காட்டினாள் நாலு நாள் முன்னதாக உன்னை அனுப்புகிற உத்தேசம் இல்லை எடுத்த எடுப்பிலேயே சொல்லிவிட்டான் அவன் கல்யாண காரியங்களுக்கு உதவ ஆள் தேவைப்பட்டால் சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை அமர்த்திக்கிறது கல்யாணத்துக்கு முந்தி அவங்க வீட்டிலே அண்டிக் கொண்டிருந்த அதனாலே அவங்க உன்னை ஆட்டி படித்தாங்க இப்போ நீ என் மனைவி அங்கே போய் அடுப்படியிலே நின்றுக்கிட்டு நீ கல்யாண பலகாரம் சுட்டு கொண்டிருக்கத்தான் நான் அனுமதிக்க மாட்டேன் மௌனமாக அவனை சிறிது ஏமாற்றத்துடன் பார்த்தாள் ரம்யா உனக்கு அதுதான் பிறந்த வீடு ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் உங்கள் பெரியம்மா பெரியப்பா இருவரும் உன்னை தங்கள் மகளாக ஒரு நாள் கூட நினைத்து நடத்தவில்லை ஆனால் உறவு என்கிற மரியாதைக்கு நாம் இருவரும் கல்யாணத்துக்கு போய்விட்டு வந்து விடுவோம் சரிதானே அம்மாவை தனியே விட்டுவிட்டு அதிக நாள் வெளியூரில் தங்க முடியாது அதையும் மறந்துவிடாதே என்றான் முரளி முரளி தன் தாயையும் வீட்டையும் தற்காலிகமாக பார்த்து கொள்ள வேலம்மாளையும் அவள் கணவனையும் வைத்துவிட்டு மனைவியுடன் சரவணனின் திருமணத்திற்கு புறப்பட்டான் நாலு நாள் முன்னாடி வர சொன்ன முகூர்த்தத்துக்கு செத்த நாளைக்கு முன்னாடி வந்து நிக்கிற சரி சரி நீயும் வீட்டுக்காரரும் முதல்ல போய் காபி பலகாரம் சாப்பிட்டுட்டு பந்தலுக்கு வாங்கோ வழக்கமான அதட்டல் துணையில் பெரியம்மா கல்யாண மண்டபத்திற்குள் நுழைந்தவளை வரவேற்றாள் ரம்யாவின் நகைகளையும் அவள் உடுத்தியிருந்த பட்டு சேலையையும் பார்த்த பிரியம்மாவுக்கு உண்மையில் திகைப்பாய்த்தான் இருந்தது ஏதோ ஒரு பட்டிக்காடு அதுல விவசாயம் பண்றவன்னு கட்டி கொடுத்தோம் முன்ன விட உப்பி தளதளன்னு தக்காளி பழம் போல வந்திருக்காளே பொறாமையாகவும் இருந்தது பெரியம்மாவுக்கு பெரியம்மாவின் நாத்தி கமலா சதா பற்றாக்குறையில் வருந்துகிறவள் கொஞ்சம் பளிச்சென்று இருப்பவர்களை கண்டாலே அவளுக்கு வயிறு எரியும் கல்யாணத்திற்கு முன்னர் பல தடவை அவள் தன் அண்ணி வீட்டில் ரம்யாவை பார்த்திருக்கிறாள் அட இந்த பொண்ணுக்கு வந்திருக்கிற யோகத்தை பார அவள் நெஞ்சு பொறாமையில் வெந்தது ஏதாவது குற்றம் கூறி வந்தவளை மட்டம் தட்ட வேண்டும் என்று அவள் மனது அடித்துக் கொண்டது என்ன அன்பளிப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் அண்ணனுக்கு ரிசப்ஷனுக்கு பின் விருந்து நடந்து கொண்டிருந்த போது பலர் முன்னிலையில் கேட்டாள் அவள் அவள் கொண்டு வந்த பரிசு பொட்டலத்தை துணிவுடன் அவிழ்த்து பார்த்தாள் ஸ்டீல் பால் குக்கர் ஸ்டீல் பால் குக்கரு நூறு ரூபாய் இருக்குமா கமலா கேட்டதும் ரம்யா முகம் சிவந்து அந்த பரிசு பொருளை வாங்கி கொண்டு வந்த முரளி அதை காகிதத்தில் பத்திரப்படுத்தும் முன் அவள் கேட்டால் இதுதானா நாம் அண்ணனுக்கு கொடுக்க போகிற அன்பளிப்பு அவங்க நமக்கு கொடுத்த சீர்வரிசைகளை விட இது எத்தனையோ பங்கு உசந்தது அதற்கு மேல் தர்க்கம் செய்ய பயந்து சும்மா இருந்து விட்டாள் ரம்யா அவர்கள் கொண்டு வந்த கல்யாண பரிசை கமலா நாலு பேர் முன்னால் அவிழ்த்து கேலி பேசியதை கேட்டு மிகவும் வெட்கி போனாள் பரிசுங்கிறது ஒரு முக்கியம் அதை கொடுக்கிற மனசில் இருக்கிற அன்புதான் முக்கியம் விட்டு கொடுக்காது அவள் பேசியதை கேட்டு அருகில் நின்ற சில இளவட்டங்கள் கைத்தட்டி பலே சரியாக சொன்னீங்க என்று ஆமோதித்தனர் அண்ணன் கல்யாணத்துக்கு பெரியப்பா எனக்கு வாயில் சேலை தான் எடுத்துக் கொடுத்தார் பட்டு சேலை தரலைன்னு நான் தவறா எண்ணிக்கல அவரால் முடிஞ்சதை அன்போடு செய்கிறார் பிறந்த வீட்டில் ஒரு தூசியை கொடுத்தாலும் பெண்கள் அதை பொன்னாக பாவித்து போற்றி வச்சுக்கணும் அதுபோல தங்கை எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் அண்ணன் அதை ரொம்ப உசந்த பொருளா எண்ணி எடுத்துக்கணும் இல்லையா ரம்யா படபடம் என்று பேசியதை கேட்டதும் அமலாவின் முகத்தில் ரத்தம் ஏறிக்கொண்டு விட்டது அவள் கேள்விப்பட்ட அந்த சங்கதியை சொல்லி ரம்யாவை ஒரு கலக்கு கலக்கி ஊருக்கு அனுப்பணும் மனசுக்குள் சவால் விட்டு கொண்டாள் கமலா ரிசப்ஷனுக்கு பின் அவசரமாக சாப்பிட்டு விட்டு அவர்கள் ஊருக்கு கிளம்பினார்கள் காலில் கஞ்சி ஊத்திக்கிட்டு வந்திருக்க சரி சரி கமலா ரம்யாவுக்கு வெத்தல பாக்கு பலகாரம் பொட்டலை எல்லாம் கொடுத்து அனுப்பு பெரியம்மா தன் நாத்திக்கு உத்தரவு போட்டாள் வெத்தலை பாக்குத்தட்டை நீட்டிய கமலா அடிக்குரலில் பேசினாள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சங்கதியை சொல்லணும்னு காலையிலிருந்து துடிச்சுக்கிட்டு இருக்கேன் தனியா நின்று பேச ஒரு நிமிஷம் கூட கிடைக்கல உங்க ஊர்க்காரி ஒருத்தி இங்க வாக்கப்பட்டிருக்காளே அவளோட அம்மா வந்திருந்தா மகளை பார்க்க அப்போ உன்னை பத்தி வெத்தலை பாக்கு பலகார பொட்டலங்களை கையில் கொண்டாள் ரம்யா அப்படியா எனக்கு எங்க ஊர்ல ரொம்ப பேர தெரியாது வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட பேசி பழகிக்கிறேன் அவ்வளவுதான் மாமியார் படுத்த படுக்கையா இருக்கிறதால அவங்கள விட்டுட்டு மற்றவங்கள பார்த்து பேசி பழக எனக்கு நேரம் இல்லை அதான் அந்த அம்மா சொன்னாங்க பட்டணத்து பொண்ணா இருந்தும் பெரிய பத்தாம் பசலியா இருக்கு கண்முள் நடக்கிறத கண்டுக்க முடியலன்னு என்ன சொல்றீங்க உன்னோட கணவர் உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிறதா ஏமாந்துடாத அவருக்கு ஒரு வைப் இருக்கலாம் ஆமா எச்சரிக்கையா இரு பகீர் என்ற உணர்வில் ரம்யா கலங்கி போனாள் நெருப்பில்லாம புக வருமா விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் பேரு தேரு எல்லாம் சொன்னாங்களா கலங்கி விட்டு அவளது கண்களை பார்த்து கமலாவுக்கு பரம திருப்தி சொன்னாங்க வாய்க்கால் தெருவிடான் நாச்சி அப்ப அப்பம் பேரு ஆனா அவன் செத்துட்டானா மகளும் தாயும் தான் வீட்டில் இருக்காங்களாம் பொண்ணுக்கு சின்ன வயசுதான் மல்லிகான்னு பேரு ரொம்ப காலமா இது நடக்குதான் ரம்யாவுக்கு தலை சுற்றியது இது என்ன புதுக்கதை போதும் என்று கத்த வேண்டும் போன்றதொரு ஆவேசமான ஆத்திரம் விடை கொண்டு புறப்பட்டாள் ரம்யா ரயில் பயணத்தின் போது முரளி அவளிடம் முன்போலவே போலவே மிகவும் அன்பாகத்தான் நடந்து கொண்டான் குளிர்தா இந்த விசிறியை நிறுத்தட்டுமா என்று கேட்டபோது ஆத்திரம் தொண்டை வரை எழுப்பி பேச முடியாது கண்களில் நீர் புரள தலையை ஆட்டிவிட்டு தடுப்பு பலகை பக்கம் திரும்பி படுத்துக் கொண்டாள் வீட்டுக்குப் போனதும் முதல் வேலையாக வாய்க்கால் கரை வீட்டை பற்றி தெரிந்து கொண்டாக வேண்டும் ரொம்ப காலமாக என்கிறார்களே சுகந்தி மேல் கொண்ட காதல் தோல்வி ஏற்பட்ட ஏமாற்றத்துக்கு வடிகால் தேடி இப்படி ஒரு தொடர்பை அமைச்சுக்கிட்டாரா அதை விளக்கமாக சொல்ல கூச்சப்பட்டுக்கொண்டு பழைய காதல் விவகாரத்தை மட்டும் சொல்லி அவளை எட்டத்திலே ஒதுக்கி வைத்து விட்டாரா இருக்கும் அப்படி ஒரு சங்கதி இருப்பதால்தான் எத்தனை அழகாக அவள் சிங்காரித்துக் கொண்டு எதிரே போய் நின்றாலும் கூட பார்க்காதது போல் அசட்டியாக இருக்கிறாரோ வாய்க்கால் கரை வீட்டுக்காரி மேலே அப்படி ஒரு மோகமா சுகந்தியாவது கைவிட்டு போன விவகாரம் மல்லிகா ஒரு தொடர்கதையாக இருப்பாள் போலிருக்கே போலியான வாழ்விலே உணர்வுகள் பொடி பொடியாக வாழாவெட்டி ஒரு நிலை இதைவிட பெரியப்பா வீட்டு அடிமை சோகம் மேல் போல் தோணுதே இப்போ அவங்களும் அவளை திரும்ப வரவேற்க மாட்டார்கள் முன்பு எங்களுக்கு தேடி கொடுத்த அவமானம் போதாதா வாளா வெட்டியாக வந்து எங்க உயிரை ஏன் வாங்குற என்று காளி போல கத்துவாள் பெரியம்மா பெரிய இடத்திலிருந்து வந்திருக்கும் புது மருமகள் அவளை ஏளனமாக பார்ப்பாள் ஓஹோ முதலில் அவள் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் இப்படி ஒரு காரியம் உங்க மகன் செய்கிறது தெரியாத அவங்களுக்குன்னு அத்தை கிட்ட கேட்கணும் கடைசியாக பயத்தை விட்டு கணவனிடமே கேட்டுவிட வேண்டும் ஆமாம் உண்மை இப்போ என்ன செய்ய போறேன்னு முரளி முறைத்தாள் என்ன செய்ய போறேனா கேட்குறீங்க உயிரை மாச்சிக்கப் போறேன்னு சொல்லாம காரியத்தை செஞ்சிடணும் இப்படி ஒரு அவள வாழ்க்கையை தொடர்ந்து அனுபவிக்கணுமா திருச்சி நிலையம் வரை அவள் உறங்கவில்லை கண்களில் வழிந்த கண்ணீரும் ஓயவில்லை பயணிகள் தங்கும் அறையில் மனைவியின் உப்பிய முகத்தை பார்த்த முரளி திடுக்கிட்டு போனான் என் மாமனார் வீட்டுல முத முதலா நடக்கிற கல்யாணம்னு உன்னை அழைச்சுக்கிட்டு போன உன்னை அவமதிச்சு அனுப்புவாங்கன்னு எனக்கு தெரியும் இனிமே நீ எதுக்கும் அங்க போக தேவையில்லை எதுக்காக வருத்தப்படுற அவங்க குணந்தான் உனக்கு தெரிஞ்ச சங்கதியாச்சே ஆறுதலாக சொன்னான் முரளி அவளுக்கு இன்னும் அதிகமாக அழுகை கொண்டு வந்தது அவள் துயரத்துக்கு காரணம் தான்தான் என்பது புரியவில்லையா அவனுக்கு புரியாதது போல நடிக்கும் திறமையா ஆத்திரத்துடன் குமைந்தாள் அவள் ஆனால் பதில் பேசவில்லை